கண்ணில்லை என்பதை நிரூபித்த சினிமா நட்சத்திரங்கள். சினிமா பிரபலங்கள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அவர்கள் தன்னை விட அழகு குறைவாக இருக்கும் நபர்களையே திருமணம் செய்து கொண்டு காதலுக்கு கண்ணில்லை என்பதை நிரூபித்துள்ளனர். அதிலும் கொக்கோ கோலா போல் இருக்கும் அட்லீக்கு மிராண்டா போல் இருக்கும் பொண்டாட்டி கிடைத்ததுதான் ஆச்சரியம். ஐஸ்வர்யா தனுஷ் கோலிவுட் மட்டுமல்ல பாலிவுட் ஹாலிவுட் என கொடி கட்டி பறக்கும் தனுஷ் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்து கொண்டார். இதில் தனுஷை விட ஐஸ்வர்யாவிற்கு வயது அதிகம் என்றாலும் இவர்கள் இருவரும் காதலித்ததால் திருமணம் செய்து வைத்து விட்டனர். அதன் பிறகு இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற இரு மகன்கள் பிறந்தனர். அதன் பின்பு சமீபத்தில் இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டனர். ஆனால் ரஜினி உள்ளிட்டோரின் அறிவுரைகளால் மீண்டும் மகன்களுக்காக சேர்ந்து வாழும் முடிவில் உள்ளனர். அட்லீ பிரியா தமிழில் மட்டுமில்லாமல் பாலிவுட் படங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கும் இளம் இயக்குனர் அட்லீ கடந்த 2014 பிரியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 8 வருடங்களாக சந்தோஷமான நட்சத்திர தம்பதியர்களாக வாழ்ந்து வரும் இவர்களை பார்த்து பலரும் பொறாமைப்படுகின்றனர். அதிலும் அட்லீக்கு இப்படி ஒரு மனைவியா என்றும் பலரும் வயிற்றறிச்சலில் உள்ளனர். தேவயானி ராஜ்குமார் குடும்ப குத்து வழக்காக தமிழ் ரசிகர்களின் மனதை கவர்ந்த தேவயானி அழகை பொருட்படுத்தாமல் சுமாராக இருக்கும் இயக்குனர் ராஜ்குமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய காதலுக்கு முதலில் தேவயானியின் தாய் சம்மதம் தெரிவிக்கவில்லை. பிறகு தேவயானியிடம் வீட்டில் கடும் எதிர்ப்பு இருந்த போதிலும் நண்பர்கள் முன்னிலையில் 2001 இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அன்று முதல் இன்று வரை ரொம்பவும் சந்தோஷமாக வாழும் இந்த நட்சத்திர தம்பதியருக்கு இனியா பிரியங்கா என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். குஷ்பு சுந்தர்சி 80களில் இளசுகளின் கனவு கன்னியாக இருந்த குஷ்பு தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல வெவ்வேறு மொழிகளில் 200க்கும் அதிகமான படங்களில் நடித்த பெருமைக்குரியவர். அதன் பின் இவர் 2000 இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிறகு இவர் தன் கணவர் சுந்தர்சி கதாநாயகனாக நடிக்கும் படங்களையும் தயாரிப்பதில் கவனம் செலுத்தினார். இப்படி சினிமாவில் தான் மட்டுமல்ல தன்னுடைய காதல் கணவரையும் குஷ்பு தூக்கி நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. ரோஜா ஆர் கே செல்வமணி 1992 செம்பருத்தி படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான ரோஜா அதன் பிறகு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். இவர் அழகை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் இயக்குனர் ஆர் கே செல்வமணியை 2002 திருமணம் செய்து கொண்டார். பிறகு ரோஜாவுக்கும் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டு தற்போது ஆந்திராவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் திகழ்கிறார். இவ்வாறு சினிமா நட்சத்திரங்கள் தங்கள் காதலுக்கு கண்ணில்லை என்பதை நிரூபித்து வருகிறார்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க DMT சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.